வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக் வெல்ஃபேர் நியூஸ். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனருக்கு எம்எஸ்பி பற்றி. பென்ஷனர்னு பார்த்தீங்கனாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு வேலை கிடச்சிருக்கோம். ஸோ அந்த வேலையில் எம்எஸ்பி கிடைக்கணுமா கிடைக்கூடாதா, இப்போ வேலை பண்ணுறவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கா இல்லையா அப்படின்னு தான் இந்த கேஸ் டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 71 பேர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் எம்எஸ்பிக்கு வந்து இன்னும் 2 நாள், அதாவது 6ஆம் தேதி 6 செப்டம்பருக்கு வந்து அது வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது வேறு, இது வேறு. இதுவரை எம்எஸ்பி வந்து பென்ஷனுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ எம்எஸ்பி வந்து எந்தெந்த சமயத்தில் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவிலலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறோம். எம்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சர்வீஸில் இருக்கும்போது அவங்க வந்து ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபிகேஷன் பண்ணுற, அந்த ஒரு பர்டிகுலர் சாக்ரிஃபிகேஷனுக்காகவே கொடுக்குற ஒரு பேமெண்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி சர்வீஸ் பேன்னு அது வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆஃபீஸருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 15,500, எம்என்எஸ்க்கெல்லாம் 10,800, ஜேசி ஓவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5,200 இப்போ வந்து கிடச்சிருக்கு. அது பென்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து பாதி அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது ஏற்கனவே சர்வீஸ்லேருந்து பென்ஷன் ஆகிட்டு வந்தவங்களுக்கு பாதி அமௌண்ட் எம்எஸ்பி கிடச்சிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு ஜாபில் ரீஎம்ப்ளாய் ஆகும்போது அந்த ஜாபில் எம்எஸ்பி வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் பே ஃபிக்ஸேஷனும், இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு வந்து மறுபடியும் ரீஎம்ப்ளாய் ஆகிறாருனாக்கா அவருக்கு எதோட பேஸில் வந்து பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது அதனால் இந்த எம்எஸ்பியில் என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அந்த கேல்குலேஷன் சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர் மூணுக்கு சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டு, அந்த ஹைகோர்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 5370/2014 வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோட டேட் ஆஃப் டிசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 21/8/2023, இந்த வருஷம் தான் இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 71 பெட்டிஷனர் வந்து இதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மார்க் வந்த இடத்த உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 71 பெட்டிஷனருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க வந்து எங்கே வேலை கிடைச்சிருக்கோ அதுக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வேறு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவல் வந்து. ஸோ 71 பெட்டிஷனருமே ஒரே மாதிரியான கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுனால இந்த 71 பேருக்குமே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பொருந்தோம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இது வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 பேஜுக்கிட்ட இந்த கேஸ் ஃபைல் இருக்கிறதுனால இதோட PDF லிங்க் வந்து கீழே நம்ம கொடுக்குறோம். வேணுன்றவங்க அங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தரவாக படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம இதையும் இதோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நமக்கு ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறோம் என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்கறதோட தமிழில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இங்கிலீஷில் நம்ம ஒரு மாதிரி மீன் பண்ணுவோம், அவங்க ஒரு மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நான் என்ன பண்ணியாச்சுனாக்கா இது காப்பி பண்ணி நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அதிலேருந்து நம்ம இந்த கேஸை வந்து என்ன சொல்லி கேஸுக்காக என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொருள் இல்லாமல் இருந்துச்சு, அது வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஒரு சில அமைமெண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றலை, அது பொருளுக்கு தகுந்த என்ன வார்த்தை வருமோ அந்த வார்த்தை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடங்களில் மட்டும். ஸோ இது நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து எம்எஸ்பி எதனால் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர் மீண்டும் தேசத்திற்காக அவர்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் வழிகள் ஆகியவற்றின் காரணமாகவும் வேலைக்கு ஒழுக்கத்திற்காகவும் பணியமர்த்தப்பட்டனர். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க, அதே போல் அவங்களுக்கான டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எம்எஸ்பியெல்லாம் பேயெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்க மறுபடியும் ஒரு பணியில் சேரும்போது அவங்களுக்கு இந்த எம்எஸ்பியை வந்து சேர்க்கிற உரிமை உண்டு. அது வந்து அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க வந்து டிசிப்ளினாக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போது சர்வீஸில் இருக்காங்களோ அப்போ வந்து அவங்க சிவிலை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்காங்க. ஏன்னா சிவிலுக்கும் பட்டாளத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேறுபாடு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அத்தனை கடினமான வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு கடினமான சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே இந்த எம்எஸ்பி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி சிவில் அமைப்புகளும் மீண்டும் வேலைவாய்ப்பு இருக்கும்போது நிதியமைச்சகரும்
அமைச்சகம் வந்து இது வெவ்வேறு பங்குதாரரின் கருத்தை கேட்ட பிறகு ஒரே மாதிரியான கொள்கையை உருவாக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரே மாதிரியான கொள்கையை உருவாக்குங்க, எல்லாருக்கும் பயனடைய மாதிரி, மற்றும் சிக்கல்களை தீர்க்கவும். எனவே இந்திய அரசின் செயலாளர், அமைச்சகம் நிதி சேவைகள் துறை இதன் மூலம் தீர்வு காண அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த விஷயத்தில் முடிந்தவரை விரைவில் பிரச்சனையை தீர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஹைகோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது எம்எஸ்பி சம்மந்தமான உங்களுடைய என்ன பெண்டிங் இருக்கோ அதை வந்து சீக்கிரமாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானது என்னவோ அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு. இதோட இங்கிலீஷ் காப்பி பிடிஎஃப்ல இருக்குது, நீங்கள் அங்கேருந்து படித்தோம். இதுலேருந்து கிளாரிஃபிகேஷன் ஆகாதுங்க, அதில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழில் பார்த்தது நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். எம்எஸ்பி இன் தேர் பே ஆன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் சிவில் ஆர்கனைசேஷன் அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஆஃப்டர் சீக்கிங் ஆப்ஷன் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஆஃப் ஹோல்டர்ஸ். ஸோ எந்த மாதிரி ரீஎம்ப்ளாய் இருந்தாலும் சிவில் ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து பே ஃபிக்ஸேஷன் வந்து அவங்க எந்த எத்தனை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பே ஃபிக்ஸேஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த எம்எஸ்பியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்கிறாங்க. அந்த பே ஃபிக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு ரீஎம்ப்ளாயாக ஆகும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே ஃபிக்ஸேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் எடுப்பாங்க. அதாவது வந்து அவருக்கு பே ப்ரொடெக்ஷன் லெவலில் வந்து வச்சுருப்பாங்க. பே ப்ரொடெக்ஷன்னாக்கா எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது அவருக்கு வந்து ஒரு 35,000 வரைக்கும் அவருக்கு வந்து பேசிக் பே இருக்குது. பேசிக் பே மட்டும் 35,000 இருக்குது. நம்ம வந்து இப்போது வெளியே சிவிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன்பிசிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் அமௌண்ட் பேமெண்ட் வந்து இவ்வளோ கிடைக்கும், அதே குரூப்பில் அதே லெவல் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அமௌண்ட் வந்து இவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு குறைந்தபட்சமோ ஒரு அதிகபட்ச அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போது 18,000 35,000 வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 கேட்டகரியில் வைக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற அதிகபட்ச அமௌண்ட் எவ்வளவோ அந்த 35,000 கேட்டகரியில் தான் இந்த பே ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, யாரெல்லாம் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டாக ஜாயின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு. அந்த 35,000 அப்புறம் ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த எம்எஸ்பி சேர்த்தாச்சுனாக்கா அந்த எம்எஸ்பி உங்களுக்கு வந்து கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2,500 அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான். இது வந்து யாருக்கும் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக இந்த கணக்கு வந்து நான் சொல்லியாச்சு. ஸோ அந்த 2,500 கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பே ப்ரொடெக்ஷன் தான் என்ன சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள். அந்த பே ப்ரொடெக்ஷன் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஸோ இந்த கேஸ் டீட்டெயில் இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யார் பென்ஷன் வந்து ரீஎம்ப்ளாயாக ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சர்வீஸ்லேருந்து நான் வந்த பிறகு இந்த மாதிரி ஜாபுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்குங்க, படிச்சுட்ருக்குங்க. ஸோ உங்களுக்குமே இது மாதிரி ஒரு தெரிஞ்சிருந்தாக்கா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்குமே இது வந்து உபயோகமாக இருக்கும். அதனால் இது வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பென்ஷனர் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பர்சனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேஸ் டீட்டெயில் வச்சுருந்தாக்கா இது பிரகாரம் எனக்கு அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க வந்து கேட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.